தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு முக்கியமான வாதம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை உறுப்பினர்களால் அல்ல, கட்சியின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் தான் விதிகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதும், அதிமுகவின் கட்சி விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதும் அடிப்படை தொண்டர்களால் அல்ல, மாறாக பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இது முக்கியமான வாதமாக பார்க்கப்படுகிறது. இதை நீதிமன்றம் எவ்வாறு அணுகப்போகிறது, இதில் நீதிபதிகள் ஏதேனும் கேள்வி எழுப்புவார்களா என்பது அடுத்தடுத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்க அதிமுக பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றால் அதனை ரத்து செய்வதற்கும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு என்ற ஒரு வாதத்தை எடப்பாடி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பாமல் பொதுக்குழு எடுத்த முடிவுகள் குறித்து மட்டும் கேள்விக்கு உள்ளாக்குவதை ஏற்க முடியாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பாமல் பொதுக்குழு எடுத்த முடிவுகளை மட்டும் கேள்விக்குள்ளாக்குவதை ஏற்க முடியாது என்பது எடப்பாடி தரப்பு வாதம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதும், அதிமுகவினுடைய கட்சி விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதும் அடிப்படை தொண்டர்களால் அல்ல, மாறாக பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் என்று எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள்தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அனைத்து விவகாரங்களிலும் தொண்டர்களிடம் செல்ல வேண்டியிருக்கும் என்ற ஒரு வாதமும் எடப்பாடி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய விவகாரங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்வு செய்கின்றனர். பொதுக்குழு எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஒன்றையும் எடப்பாடி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதமாக பார்க்கப்படுகிறது. கட்சியை வழிநடத்தவும் முடிவெடுக்கவும் ஒற்றை தலைமை என முடிவெடுக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கிய போது என்ன வழிமுறை பின்பற்றப்பட்டதோ அதுவே தற்போதும் பின்பற்றப்படுகிறது. ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கிய போது தொண்டர்களிடம் செல்ல வேண்டும் என பன்னீர்செல்வம் கூறவில்லை. ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி உருவாகிய போது தொண்டர்களிடம் செல்லாத பன்னீர்செல்வம் தற்போது மட்டும் தொண்டர்களிடம் செல்ல வேண்டும், அவர்களிடம் கேட்டுதான், அடிப்படை உறுப்பினர்களிடம் கேட்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என சொல்வது எவ்வாறு பொருந்தும் என்பது எடப்பாடி வாதமாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து தெரிந்து கொள்ள செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், முழு விவரங்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழு கூட்டமானது செல்லுமா செல்லாதா என்பதுதான் உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வழக்கின் அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் இந்த அதிகார போட்டிகள் என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கின்றன. அந்த தலைமையை கைப்பற்ற போவது ஓ பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமியா என்ற இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த போட்டி என்பது தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கின் தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களாக, அதாவது கடந்த வாரத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து இன்றைய தினமும் அந்த வழக்கிற விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அமர்வில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கினை விரைந்து விசாரித்து முடிப்பதற்கான முன்னோட்டமாகத்தான் நீதிபதிகளுடைய வேகமும் அதே நேரத்தில் 2 தரப்பு வாதங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் இன்றைய தினம் அவருடைய வாதத்தை உச்சநீதிமன்ற நீதிமன்ற அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். குறிப்பாக அவர்கள் தரப்பில் சொல்லப்படுவதுவானது 1.5 கோடி தொண்டர்கள் மூலம்தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கான தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்த்தரப்பு கூறுவதாக இருந்தால் அனைத்து விவகாரங்களிலும் தொண்டர்களுடன் தான் செல்ல வேண்டியிருக்கும், ஆனால் மிகவும் சிரமமான காரியம் என்பதனால்தான் பொதுக்குழுவிற்கு அதிகாரங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில்தான் விகிதாச்சார அடிப்படையில் உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் சேர்க்கப்படுகிறார்கள். மேலும் வெளி மாநிலங்களை சேர்ந்த தொண்டர்கள் கூட அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் உறுப்பினர்களாக உள்ளனர் எனவும் விகிதாச்சார அடிப்படையில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது அடிப்படை உறுப்பினர்களிடம்தான் விவகாரத்தை கொண்டு செல்லலாம் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கூறுவது கவனம் கொள்ளக்கூடியது தானே என நீதிபதிகளும் இதில் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்.
மேலும் இதற்கு பதிலளித்த இபிஎஸ் தரப்பானது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை உருவாக்கிய போது என்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே முறைதான் தற்போதும் பின்பற்றப்பட்டு இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிற்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் முன்னதாக அந்த பதவிகளை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கிய போது எதிர்ப்பு தெரிவிக்காமல் தொண்டர்களிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லாத ஓ பன்னீர்செல்வம் தற்போது மட்டும் ஏன் தொண்டர்களிடம் செல்ல வேண்டும் என கூறுகிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கேள்வி வாதத்தின் போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இரட்டை தலைமையில் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும் போது ஒரு முடிவு எடுக்க பல்வேறு தடுமாற்றங்கள் இருக்கும், அது கட்சியுடைய வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும், எனவேதான் கட்சி வழிநடத்தவும் முடிவெடுக்கவும் ஒற்றை தலைமை என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்ற அமர்வில் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாதம் என்பது நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் தற்போது அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார். தற்போதைய வாதத்தின்படி அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவம் தான் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கும் முடிவு அடிப்படை உறுப்பினர்களின் முடிவாகத்தான் பார்க்க வேண்டும் எனவும் திட்டவட்டமாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதும் அதிமுகவுடைய கட்சி விதிகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதும் அடிப்படை தொண்டர்களால் அல்ல, மாறாக பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்க அதிமுக பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றால் அதனை ரத்து செய்வதற்கான அதிகாரமும் பொதுக்குழுவிற்கு உண்டு என வாதிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக பொதுக்குழுவுக்குள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பாமல் பொதுக்குழு எடுத்த முடிவுகளை குறித்து மட்டும் கேள்விக்கு உள்ளாக்குவதை ஏற்க முடியாது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதும் அதிமுகவுடைய கட்சி விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதும் அடிப்படை தொண்டர்களால் அல்ல, மாறாக பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் என மீண்டும் அரிமா சுந்தரம் அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞரால் வாதம் என்பது முடிவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த வாதத்துடைய முக்கிய சாராம்சமாக பார்க்க வேண்டியிருப்பது என்னவென்றால் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ரத்து செய்த பொதுக்குழுவுடைய முடிவு என்பது செல்லாது எனவும், அதே நேரத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்பது அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே வாக்களித்து தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டு இந்த கடந்த வருடம் நடைபெற்ற அதாவது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழு கூட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்புடைய எதிர்பார்ப்பாகவும் வாதமாக இருந்தது. இந்த சூழல்ல தான் இன்று தினம் வாதத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வியானது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த இரண்டு பதவிகளையும் பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அப்போது அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்ட ஓ பன்னீர்செல்வம் தரப்பானது தற்போது அதே நடைமுறையில் அந்த பதவியை ரத்து செய்துவிட்டு இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற ஒற்றை தலைமை பதவியை எடுக்கப்பட்ட முடிவை மட்டும் கேள்வி எழுப்பது என்பது உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதம் ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து காரசாரமாக வாதங்கள் என்பது முன்வைத்து வருகிறது. இன்றைய தினமே இந்த வழக்குடைய வாதங்கள் என்பது நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதே நேரத்தில் விரைவில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குவதற்கான சூழல் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த வழக்கில் இதுநாள் வரை இரு தரப்பிடமும் குறிப்பாக எடப்பாடி தரப்பிடம் நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் என்னென்ன? தொடக்கத்திலிருந்தே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இரண்டு தரப்பு வாதங்களையும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அமர்வு தெளிவாக உற்று நோக்கி வருகிறது. மேலும் இந்த வழக்கு தொடங்கிய முதல் நாளே இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் எடுத்த அந்த முடிவிற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதனை வழக்கறிஞர்களிடம் விவரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். மேலும் அதன் அடிப்படையில் இந்த வழக்கு எங்கு தொடங்கியது, எவ்வாறு தற்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்பதையும் வழக்கறிஞர்கள் ஏற்கனவே கடந்த வார விசாரணையின் போது விவரித்திருந்தார்கள். இந்த சூழல்ல தான் இன்றைய தினம் நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பை நோக்கி ஒரு முக்கிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதாவது விகிதாச்சார அடிப்படையில் தான்
பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது அடிப்படை உறுப்பினர்களிடம்தான் விவகாரத்தை கொண்டு செல்லலாம் என ஓபிஎஸ் கூறுவது கவனம் கொள்ள வேண்டியது கவனத்தில் கொள்ளக்கூடியதுதானே என்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த மொத்த வழக்குல இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பதவியை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவினை தொண்டர்களிடம் அதாவது அடிப்படை தொண்டர்களிடம் கொண்டு சென்றுதான் எடுக்க வேண்டும் என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்புடைய வாதமாக தொடக்கத்தில் இருந்தே இருந்து வருகிறது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த போதும் சரி உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் சரி இவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட அந்த வாதம் அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து அந்த பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இன்றைய தினம் நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அதாவது மொத்த அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் விகிதாசார அடிப்படையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் இந்த பொதுக்குழு கூட்டம் பின்னர் என்பது நடைபெற்று வருகிறது. அவ்வாறாக அந்த பொதுக்குழு கூட்டத்தில விகிதாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பதவியை தேர்ந்தெடுப்பதிலோ அல்லது கட்சியினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதோ அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்குள் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அல்லது மாற்று கருத்துகள் இருக்கும் போது அடிப்படை உறுப்பினர்களிடம் விவகாரத்தை கொண்டு செல்லலாம் என ஓபிஎஸ் தரப்பு கூறுவது கவனம் கொள்ளக்கூடியதுதானே என நீதிபதிகள் முக்கியமான ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தரப்பை நோக்கி கேட்டிருக்காங்க. இவ்வாறாக இந்த வழக்குடைய வாதங்கள் என்பது மிகவும் மும்மரமாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.